அண்மை செய்தி, சிறுவனை கடத்தி சென்று கிட்னியை எடுத்ததாக பரப்பப்பட்ட வதந்தி வீடியோ, இதனால் பெற்றோர்கள் பயத்தில் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். வட மாநிலத்திலிருந்து வட சென்னைக்கு கும்பல் ஒன்று வந்து இறங்கியிருப்பதாகவும், இந்த கும்பலானது குழந்தைகளின் உடல் உறுப்புகளை திருடிச் செல்வதாகவும் வாட்ஸ்அப்பில் வீடியோ ஆடியோ ஒன்று பரவி வருகிறது. இதனால் பள்ளிக்கும் பயிற்சி வகுப்புகளுக்கும் குழந்தைகளை அனுப்ப அச்சப்பட்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். உச்சகட்ட பரபரப்பிலும் பயத்திலும் வட சென்னை வாசிகள் உறைந்திருக்கிறார்கள். வடசென்னை, திருவொற்றியூர், சாத்தாங்காடு, எண்ணூர் பகுதிகளில் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கடத்தப்படுவதாகவும், இதற்காக 15 பேர் கொண்ட கும்பல் வடமாநிலத்திலிருந்து காரில் வந்து இறங்கியிருப்பதாகவும், இப்படி கடத்தி செல்லப்படும் குழந்தைகளின் உடல் உறுப்புகள் அறுத்து திருடப்படுவதாகவும், கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப்பில் வீடியோக்களும் ஆடியோக்களும் மாறி மாறி பரவி வரும் நிலையில் வடசென்னை வாசிகள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி திருவொற்றூர் பெரியார் நகரை சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் லோகித் வீட்டில் இருந்து தனது சைக்கிளில் கால்பந்தாட்ட பயிற்சிக்கு செல்வதாக 850 ரூபாய் பணத்துடன் வெளியே சென்றவன் வீடு திரும்பவில்லை என அவனது பெற்றோர் திருவொற்றூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில், திருவொற்றூர் போலீசார் புகாரை பெற்றுக்கொண்டு செய்த விசாரணையில் மாணவன் லோகித் எவராலும் கடத்தப்படாமல் ஆந்திர மாநிலம் தடாவரை தனது சைக்கிளில் சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் வட இந்தியாவில் இருந்து 6 வருடங்களுக்கு முன்னதாக நடந்ததாக கூறப்படும் வீடியோ வட சென்னை பகுதியில் நடந்ததாக சமூக வலைதளங்களில் பரவி வந்துள்ளது. அந்த வீடியோவில் வட இந்திய கும்பல் குழந்தைகளின் உறுப்புகளை அறுத்து உயிரோடு அப்படியே விட்டு செல்வது போல் இடம்பெற்றுள்ளது. மேலும் இது காணாமல் போன அந்த மாணவன் லோகித் தான் எனவும் சமூக வலைதளங்களில் வந்து தீயாக பரவி வருகிறது. இதற்கிடையில் திருவற்றியூர் ஜோதி நகர் பகுதியில் வசித்து வரும் தேவி என்பவரது 2 மகள்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று அருகாமையில் இருக்கும் இந்தி மொழி வகுப்பிற்கு சென்ற போது அவ்வழியாக வந்த வெள்ளை நிற கார் ஒன்று குழந்தைகளை பானிபூரி வாங்கி தருவதாக காரின் அருகே அழைத்ததாகவும், இதனால் குழந்தைகள் பயந்து ஓடி வந்து தாய் தேவியிடம் கூறியதாகவும் தெரிகிறது. இதனையடுத்து தேவி இந்த சம்பவத்தை தனது தோழிகளுக்கு பகிர்வதற்காக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக அனுப்பியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு திருவொற்றியூர் மேற்கு மாடவீதி பகுதியில் வசிக்கும் பிரசாத் என்பவரை வடமாநில இளைஞர் ஒருவர் பின்தொடர்ந்து வந்த நிலையில் குடிபோதையில் இருந்த வடமாநிலத்தவரை பிரசாத் உட்பட பகுதிவாசிகள் பிடித்து சேர்ந்து அடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த வடமாநில இளைஞர் போதையில் வந்த சம்பவமானது தேவி வெளியிட்ட ஆடியோவோடு ஒத்துப்போக இதுவும் தீயாக பரவியது. மேலும் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் நடந்த சம்பவங்களின் வீடியோக்களும் ஆடியோக்களும் தற்போது தவறாக பரவி வேக வேகமாக வாட்ஸ்அப் குழுக்களில் வதந்தியை பரப்பி வருகிறது. இதனால் திருவொற்றியூர், எண்ணூர், எர்ணாவூர் போன்ற பகுதிகளில் வசிப்போர் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கும் பயிற்சிகளுக்கும் ஏன் கடைகளுக்கு அனுப்புவதற்கு கூட அச்சப்பட்டு வீட்டிலேயே வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சக்திவேலிடமும் ஆவடி துணை ஆணையர் பாலகிருஷ்ணனிடமும் கேட்டபோது இது முழுவதும் வருந்தியதும் பொதுமக்கள் இதை நம்ப வேண்டாம், பயப்பட வேண்டாம் எனவும், போலீசார் தொடர்ந்து இந்த பகுதிகளிலே ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் நிலையில் குழந்தை கடத்தல் என்பது முழுக்க முழுக்க வருந்தி எனவும், குறிப்பாக வெளி மாநிலத்தில் இருந்து இங்கு வந்து பணிபுரியும் வட இந்தியர்களுடைய ஆதாரங்களானது 95% சேகரிக்கப்பட்டுள்ளது என்றும், இதனால் மக்கள் குழப்பமடைய தேவையில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். ஒருபுறம் மாணவன் லோகித் காணாமல் போன சம்பவம், மறுபுறம் இந்தி வகுப்பிற்கு சென்ற குழந்தைகளை கடத்த காரில் வடமாநிலத்தவர்கள் வந்ததாக கூறப்படும் சம்பவம், மறுபுறம் போதையில் அறிமுகம் இல்லாத நபரின் வீட்டிற்குள் திருவற்றூரில் வடமாநில இளைஞர் நுழைய முயன்ற சம்பவம், இவை அனைத்தும் ஒத்து போய் இந்த வதந்தியை பரப்பியுள்ளது. நேற்று இரவு கூட திருவற்றூர் மார்க்கெட் பகுதியில் சுற்றித் திரிந்த நபரை குழந்தை கடத்த வந்தவர் என கூறி அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். விசாரணையை அவரை மீண்டும் போலீசார் அரசு சாந்தி மருத்துவமனை அளித்த போது விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும், வீட்டில் ஏற்பட்ட குடும்பத்தினரோடு ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் இங்கு வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இப்படியாக பொதுமக்கள் அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக தங்களில் கண்களில் படக்கூடிய, சந்தேகப்படக்கூடிய நபராக இருக்கின்றாலும் சரி, அல்லது வடமாநிலத்துறையாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் தொழிலாக இருந்தாலும் சரி, குழந்தை கடத்த தான் வந்திருக்கிறார்கள் என்று கூறி நினைத்து பொதுமக்கள் அவர்களை தாக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது. மேலும் வெவ்வேறு காலகட்டங்களிலே பல இடங்களில் நடந்த வீடியோக்களையும் பகிர்ந்து இவர்கள் குழந்தை திட்டத்தான் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று கண்ணில் படக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர் தாக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இவை அனைத்தும் வதந்தி, வாட்ஸ்அப்பில் பரவுவது வதந்தி என்று காவல்துறை அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார்கள்.
விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.